இந்த இடம் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, அகிந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் உங்களுக்கே தெரியும் என் தம்பி வந்துட்டான். நான் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்திருக்கேன், அவன் பாத்தீங்கன்னா திருடனா வந்திருக்கான். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜோக் நாங்க யோசிச்சு வச்சுட்டு கேவலமா அந்த ஜோக் நாங்களே உங்ககிட்ட சொல்லுவோம், அது உங்களுக்கே தெரியும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கெஸ் பண்ணிக்கோங்க. டேய் ஹாய் சொல்றான். ஹாய். சரி ஓகே. சோ நமக்கு சில பல பொருட்கள் தேவைப்படுது. சோ டேம் பண்ணா அதை வச்சு நிறைய பொருட்கள் உங்ககிட்ட காட்டணும். வெயிட் பண்ணு, ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இருங்க. சோ எல்லாத்தையும் டேம் பண்ண போறோம். ஏய் தண்ணீர் கடக்கில, ஐயோ கீழே போட்டேன். ஏய் தரமா. அடியில் தண்ணி விழுது இல்ல, தண்ணியா இருக்கான்னு தெரியல. இருக்கான்னு தெரியலயா? இருக்கா? ஏய் ஒரு நிமிஷம் தள்ளு, ஒரு நிமிஷம் தள்ளு, ஒரு நிமிஷம் தள்ளு. தரையுது. இருக்கடா. குதி இருக்குதா? ஆமா இருக்கு. இருக்கா? சரி விடு வர. ஜஸ்ட் மிஸ் டே கொலகார பாவி. ஓ வச்சிருக்கியா? அதனை பார்த்தேன், கொலகார பாவி. ஓகே. சோ நம்ம பாத்தீங்கன்னா சில பல இது மைனிங் பண்ணதா இருக்கோம். என்ன பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு டைமண்ட் தேவைப்படுது, ஒரு பொருளை நம்ம டேம் பண்ணலாம். சோ நீங்க பாத்துக்கலாம், இன்னும் ப்ரோ 600 இவ்வளவு அயன் சொன்னா போன அப்படி பாத்தீங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் செஞ்சதோம். சோ அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அயன்கள் வச்சு, சோ இப்ப அதை கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா தீம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டோம். ஏய் சாவுங்கடா, குடும்பத்தோட சாவுடா. ஓகே, ஹெச்பி மால பொங்குது ப்ரோ. என்ன ப்ரோ ஹெச்பி வந்து ப்ரோ பிளேயர் ஆயிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏய் லப்பி டேடி, ஏய் இங்க பாடுறா பாடுறா, லக்க பாடுறா, எல்லாத்தையும் மைன் பண்றா. வேலை பண்ணாதப்பா. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா அண்ணன் அனுபவத்துல சொல்றேன். அண்ணனுக்கு ஒரு 150 அனுபவம் இருக்கு மைன்கிராஃப்ட் விளையாண்டு. சரியா? அண்ணன் போய் சொல்லிருக்கான் அப்பப்ப ஏதாவது சொல்லிருப்பேன், ஏதோ நீ நல்லா தான் மாதிரி சின்ன சின்ன பொய்கள் சொல்லிருப்பேன். சாவுடா சாவுடா சாவுடா. இப்ப என்கிட்ட நெருங்க முடியாதுடா, இப்ப நான் மைன்கிராஃப்ட் ப்ரோ ஆயிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ பிளேஸ் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க கொஞ்சம் ப்ரோ ஆட ட்ரை பண்ணலாம். ஏய் ஆகாஷ், நீ போய் மைன்கிராஃப்ட், நீ போய் என்னடா இது ஸ்கெலிட்டனா? ஏய் நீ போய் இது ஏய் நம்ம என்ன அயன் எடுக்கணும், நம்ம அயன் ஃபார்ம் இருக்கா, இந்த அயன்லாம் நமக்கு தேவை. ஏய் ஆகாஷ் ஆகாஷ், டச் கூட டச் கூட, ரொம்ப இரிட் ஆயிடுச்சுடா. லாவா பக்கெட் வச்சிருக்கேன், அதான ஊத்தி விடுறா, அதோட பிரைட்டா இருக்கும். ஊத்தி விடுறியா? நானும் இந்த குளிச்சு கட்டுறேன், இன்னும் வெளிச்சமா இருக்கும். உன் கூட தான் டிராவல் பண்ண போறேன். நீ இந்த குதிச்சுட்டு வா, அப்படியே குளிக்க அப்படியே போலாம் வா. ஏண்டா நக்கலுக்கு குசிங்க கேப்பியாடா? போதும் கலெக்ட் பண்ண போறோம். இப்ப எதுக்கு நாங்க டைமண்ட் அவசரமா எங்களுக்கு எதுக்கு தேவைன்னா பேரட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கேட்டா டான்ஸ் ஆடும். சோ அந்த டான்ஸ் ஆடுற மிஷின் செய்யறது பாத்தீங்கன்னா ஒண்ணு டைமண்ட் தேவைப்படுது, அப்படிதான்டா? அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்து வந்துருக்கோடே. ஆகாஷ் இருந்தாலும் பரவாயில்ல, நீ லப்பீஸ் எல்லாத்தையும் பண்றா, நம்ம என்சண்டட் டேபிளும் கொஞ்சம் நாள்ல செய்யணும். என்சண்ட் பண்ணணும் நம்ம வந்து இத ஆர்மரை. ஓகே, இப்ப நம்ம டைமண்ட் பிரச்சனை இல்ல. சோ கோல்டோட டைமண்ட் தான் பவர்ஃபுல்னு சொன்னீங்க. சோ அதனாலதான் ஏடா இது இது அடிப்படுது. ஏன் அடிப்படுது? ஓ தம்பி, நீங்க தம்பி 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 வேணாம். இப்ப நான் சாவ மாட்டேன். ஏடி சாவு கூடாதுடா, நான் சாவு கூடாதுடா. டேய் நான் வாழ்றதுக்காக பிறந்திருக்கேன்டா. இந்த சீரீஸ் இவ்வளவு நாள் கழிச்சு வந்து நான் மைன்கிராஃப்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்றேன், சாவடிக்குன்னு வரா பாரு, நாசமா போறேன்னு இருறா. நான் ஒரு அம்பு செஞ்சுட்டு வரேன்டா, அப்புறம் தெரியும். டேய் ஆகாஷ், நம்ம அம்பு செய்யணும்டா. அம்பு வச்சிருந்தேன், அம்பு டேமேஜ் ஆயிடுச்சு. அம்பு எல்லாம் என்சார்ட் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு ஒரே டவுட் இருக்கு.
ஆகாஷ் தம்பி, அண்ணன் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டேன். அண்ணன் பொருளை மட்டும் எடுக்காம அங்கேயே இரு, கொஞ்சம் பக்கத்துலயே இரு. சத்தியன்னு கூட தெரியல. தெரியலையா? தெரிஞ்சுக்கும். இரு வர ஒரு நிமிஷம் இரு. இது அங்க இருக்கும். போட்டுப்போ வெள்ளப்போ. ஓகே, விழுந்துச்சு உள்ளோட. ஓகே, சோ இப்ப நம்ம எல்லா தேவைப்பட்ட பொருட்களும் எடுத்துட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எங்க போலாம் எங்க போலாம்? ஃபர்ஸ்ட் எங்க போறது? ஃபர்ஸ்ட் எங்க போறது? என்னடா இங்க யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. சோ நம்மளோட மீனை கொண்டுட்டான். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் கொண்டு நினைச்சிருக்கேன். சோ நீங்க அந்த வீடியோ போய் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்லோ மோஷன் வேற உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். நான் கொல்லலங்க, என் மீன் குட்டியை நானே கொல்லுவேனா? ஏய் டாக், எங்கடா டாகேஷ்? எங்க டாகேஷ்? ஏய் என்னடா ஓன கிட்ட வரமாட்டியா? எங்கடா ஓன போச்சு? நீதான் ஓனரா? ஏதோ போன் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டே என்ன? ஓ இதுதான் டாகேஷா? இங்க வந்துருச்சு. நான் மைனிங் பண்ற இடத்துக்கு. டேய் அது என்ன விட்டு ஓட்ட வருது? இத கரெக்ட் பண்ணிட்டியாடா நான் வராத போது? புள்ள இல்ல. சரி ஓகே, இரு நாங்க எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது எடுத்துக்கலாம். சோ ஃபிஷ் சலைது சாப்பிடும். பக்கெட் ஆஃப் சால்மன். சோ இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட புது மீன் குட்டி. சோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத நீங்க மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இது நல்ல பேர் வைங்க. சோ பழைய மீனுக்கு வச்ச பேர் வைக்காதீங்க. சோ ஏன்னா பழைய மீன் பாத்தீங்கன்னா நம்மள விட்டு போயிடுச்சு. சோ ரொம்ப ஃபீலிங் அதா இருக்கு. சோ நிறைய நிறைய நமக்கு பிடிச்ச அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. சோ முக்கியமா ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம். வேற யாரும் இல்ல, நன்னதர்தன் என் தம்பி தான். ஓகே, நீ தான் இனிமே செல்ல குட்டி. உன்னை நாங்க நல்லா பத்திரமா வளர்க்குறேன். சரி ஓகே. ஓகே, நம்ம டேம் பண்ண போயிடலாம். ஸோ டேம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் டேம் பண்ணும். லீடு இருக்கா? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சாப்பாடு, சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அயன்காலம், நீ என்ன இங்கே வர? ஒழுங்கா இது ஒழுங்கா ஒர்க் ஆகுது உங்களுக்கு காமிக்கிட்டா? இல்லை இல்லை, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடலாம். ஓகே 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 ஓகே, போகிறேன் போகிறேன். மண்டையில் தட்டிடுவேன். வேணாம் வேணாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் என்னடா வேணும்? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை கரெக்டாக டைம் பண்ணிட்டு வரேன். என்னன்னு சொல்லு. எனக்கா? எது வேணாலும். எது வேணாலும் வேணுமா? எதை நீ பாசமா வளர்ப்ப? எதையுமே நீ பாசமா வளர்க்க மாட்டேடா. சாடிஸ் கொண்டிருக்க மீன எப்படா உனக்கு மனசாட்சி வருது? உங்களுக்குலாம் எப்படா மனசாட்சி வருது ஒரு உயிரினத்தை கொல்ல? நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானமா? ஃபிங்கர் ஃபிஷ். ஏய் அது இப்ப எதுக்கு நீ அதை கேட்ட? கிடையாது. ஒழுங்கு மரியாதா குன்றாதடா இதையும். அதுக்குதான் உனக்கு திருட ஸ்கின்ன கொடுத்து. ஏய் நோ நோ நோ, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. ஓகே ஓகே. சோ டேம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேர்டு டேம் பண்ண கூட போதும். என்னோட இது சாந்தி அடைஞ்சிடும். போ 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 போ. ஏன்னா இது சுத்தம் வேஸ்டா இருக்கு. லீடு போட்டு தான் எடுத்துட்டு போன போல. இதே ஒன்னு நான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தா நீ ஏன்டா இப்படி பண்ற?
இரு நிமிஷம். ஓகே வா வா வா. ஓகே நாம வந்து இதை கூட்டு போவோம் இங்கேயாவது. ஏதாவது ஒரு மரத்துலயாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பறவையை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஜங்கிள் ஃபாரஸ்ட் மலை, இந்த ஜங்கிள் ஃபாரஸ்ட் மலையில தான் பார்த்தீங்கன்னா மலையா ஆர்மர் காணும். ஆர்மர் காணுமா? அயன் ஆர்மர் தானே? அயன் ஆர்மர் வச்சுமே ஏ அதான் வச்சிருந்த. நீ தான் சொன்னியடா நான் கேட்கும் போது அதான் வச்சிருந்தேன். நான் செக் பண்ணே அப்ப கூட கரெக்டா தான் இருந்துச்சு. அயன் ஆர்மர் தானே வச்சிருந்த? ஒரு சிங்க குட்டி இல்லையாடா, செல்ல பிராணியா வளர்க்கறதுக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் நாய் பூனை அதே வளர்த்துட்டு மாதிரி இருக்கு. என் பூனை வேற முறைச்சிட்டு இருக்கு இங்க உட்காந்து. வீடியோ என்ன உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லா. போடா 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 போடா, ஏதாவது தேடணும், ஏதாவது வில்லேஜ் கிடைச்சா கூட நான் வந்து இங்க கண்டிப்பா இருக்கணுமே, ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும். இங்க இங்க நிறைய இது இருக்குடா, டாகேஷோட தம்பிகள் தங்கச்சிகள் இருக்காங்க. செத்துருக்குமா? யாக்காசே மரணமான பேர் யோசிச்சா, இது பேரு பிக் பீடா. இனிமே பேசு, பேரு மாசா இல்ல பிக் பி. ஏய் இனிமே செல்லடா, செல்ல குட்டிடா, வாடா வாடா வாடா. யாக்காமே ஒரு பிக் பி சொல்றேன். என்ன பிக் பி? டாகேஷ். டேய் வி வேற இது வேறடா. டாகேஷ் டாகேஷ் நம்மளோட லெஃப்ட் கண்ணா சி ரைட் கண்ணா. ஏய் பிக் பி பிக் பி எங்கடா போச்சு? செல்ல குட்டி செல்ல குட்டி செல்ல குட்டி. டேய் யாக்காசே பிக் பி இங்க இருக்கா? இனிமே டாகேஷ் நமக்கு ரைட் கண்ணா, உங்களுக்கு இனிமே பிக் பி இல்லதான் லெப்ட் கண்ணு. ஓகே சோ நமக்கு செல்ல பிராணியுமே பிக் பி தான். வாடா வாட சார் குட்டி, உனக்கு ஒரு நல்ல புது வீடு கட்டி தரேன். யாக்காசு நீ என்ன பண்ண, சியர் செஞ்சிரு அயனை வச்சுட்டு வச்சிருக்கியா? அதை வச்சு செஞ்சுட்டு நீ நல்லதா நல்லதா ஒரு வீடு வந்து நான் இங்க என்ன இது வரமாட்டேங்குது, ஏன்டா வரமாட்டேங்குது? ஐயோ செல்ல குட்டி பிக் பி வாடமா, வாமா செல்ல குட்டி வா 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 வா. சூப்பர் 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 சூப்பர், வா 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 செல்லும் 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 செல்ல தங்கோ தங்கோ. அது மாதிரி பாட்டு பாடல என்ன கூட்டு போக முடியாதா? அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அது பண்ண முடியாதனால. ஆகாஷ் நீ பாட்டு பாடாது ஏதாவது, வாட செல்லும் அப்படியே நீ லெப்ட் கண்ணு மாதிரிடா, உன்னை விட மாட்டேன்டா. 1 hour later. டே ஆகாஷ் ஆகாஷ் வந்துடா வந்துடா, அதோட வீடு கட்டு வீடு கட்டு வீடு கட்டு வீடு கட்டு வீடு கட்டு வீடா ஏய் செல்லம் எங்கடா 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 போச்சு? இந்த மேல மேல தள்ளு 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 தள்ளு. டி 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 டோர பூட்டுங்கடா, ஏன் டோர்னாலும் நீ தான் பூட்டி வச்சிருக்கணும். ஆகாஷ் பேச்சு வாக்குல டாகேஷ் பிக் பீன் பேசிட்டு இருந்து பேசிட்டு இருந்து நம்மளோட மீனை மறந்துட்டா. சோ மீனுக்கு நீங்க பேர் வைங்க, சோ அதையும் நம்ம நேசிக்கலாம். ஓ இப்போ நீங்க இதையும் நேசிங்க. ஓகே போ போதும் போதும், ஜாலியா இரு இந்த வீட்டுக்குள்ள, நான் உனக்குன்னு ஒரு வீடு கட்டிடுறேன், கவலைப்படாத. ஓகே ஆகாஷ் நெக்ஸ்ட் என்னதுடா ஈரா, நான் டைமண்ட் இருக்கான் பாக்குறேன். டக்கு 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 டக்குன்னு நீ அந்த வழியா வராத, இதுக்கு எந்தல பாக்குற டைமண்ட் செஸ்ட்ல இருக்கா டைமண்ட்? ஆனா ஆர்ம சும்மா இங்க நிறைய வச்சிருக்க விஷயங்கிறாடா, அது எதுக்கு உனக்கு? டைமண்ட் இல்லையா? டைமண்ட் தேவைப்படுதா? இல்ல அப்பீஸ் நான் ஒன்றுலயே வைக்கிறேன், ரெட் ஸ்டோன் ஒன்றுல இருக்கா? சரி நான் ஒன்றுலயே வைக்கிறேன். இப்ப என்ன பண்றது, வேற என்ன தேவை வேற என்ன தேவை வேற என்ன தேவை? ஒரே ஒரு பறவை, ஒரே ஒரு பறவை மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வீச்சீஸ் நிறைய தேவைப்படும். வீச்சீஸ் ஒன்று இருக்கு,
இல்லையே. ஏய் பீட்ரூட் சீட்டி, ஆ வீச்சு நிறைய கிடைச்சிதுடா. ஓகேடா சூப்பர்டா. இருக்கட்டும். சரி வேற ஏதாவது இருக்கு, வேற ஏதாவது தேவையா, வேற ஏதாவது தேவையா, வேற ஏதாவது தேவையா? இதுக்கு ஒரு போன் வச்சுக்கலாம். உட்டன் ஓகே. ஏ ஆகாஷ் ஓகேடா, வீச்சு எடுத்துடா. இப்போ நம்ம பேரட் கிடைச்சா அது போதும்டா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி பார்த்தீங்க டேம் பண்ணியாச்சு. ஸோ டேமிங் மீன்ஸ் இதை நம்ம அடைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிரினம் தான், நம்மளோட மீன் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு இருக்கும். ஏடா இது மீனை காணும் இருக்கா? மீன் எங்கடா, எங்கடா ஏன் காண்டல் மாதிரி செத்து போச்சா? எங்கடா போச்சு? நீ ஓகே. ஸோ நான் இன்சைட் போய் பார்த்தீங்கன்னா இப்போ பேரட் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஸோ பேரட் தான் பார்த்தீங்கன்னா வீச்சு வச்சு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மியூசிக் க்வெஸ்டன் வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மியூசிக் டிஸ்க் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த டிஸ்க் போட்டால் பார்த்தீங்கன்னா ஜாலியாக டான்ஸ் ஆகும். ஸோ ஓகே அதனால தான் சரியா. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்மளோட பிக் பி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம சொல்லுங்கள். ஸோ பிக் பி ஃபார் லைஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எதுக்குன்னு தெரில, ஒரு பி பிடிச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கேன். மைன்கிராஃப்ட்ல பெருமையாக தானே இருக்கு நமக்கு. ஆமாம் ஆமாம். நம்ம குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு மெம்பர் ஆட் ஆயிட்டாங்க. ஸோ மைண்ட் ரியல் லைஃப் ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ ஆமாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஃபேமிலி மெம்பரை தேட போகலாம். அந்த குதிரை பாவம் என்ன மறந்துட்டேடான்னு சொல்லுவோம். ஸோ அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றிடலாம். எல்லாம் புது குதிரையை எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மெண்டாக அதுக்குன்னு ஒரு நல்ல இடம் பண்ணணும். ஸோ ஏகப்பட்ட வேலைகள் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாட்டு பாட்டை உங்ககிட்ட பண்ணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் காட்ட முடியல. ஸோ சில பல விஷயங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ தேடிட்டு பார்ப்போம். ஸோ தேடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ கண்டி கிடைக்கிறது, பட் இருந்தாலும் தேடணும். தேடினா கிடைக்காதுன்னு ஒன்றுமே இல்லை. தேடிட்டு பார்ப்போம். ஆகாஷ் டாங்கியும் நமக்கு பிடிக்கும் தான்டா. டாங்கியும் நம்ம பண்ணிடுவோமா, டே பண்ணிடுவோமா? ஒன்னும் சொல்லல, ரியல் லைஃப் டாங்கி டேம் பண்ணிடுவோமாடா. டேம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேம் பண்ணி வைக்கணும். பட் ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சேடில் கிடையாது. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா சேடில் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியாது. தெரியும் நடாது, தெரியும் தெரியும். மைண்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் சேடில் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ ரேண்டமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதா. ஸோ இந்த செஸ்ட்டில் கிடைக்கிது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிட்ட ஆட்டி போடுது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ரெடி ஹார்ட்டு கொடுறா. குதிரையே கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் கொடுத்துச்சா. கழுத கொடு, கழுத ஹார்ட்டு கொடு, கழுத. உன் எத்தனை பேர் கழுத்த கழுத திட்டுவாங்க. நான் மட்டும் தானே மரியாதையா கூப்பிட்டு இருக்கேன். சூப்பர் செல்லக்குட்டி, மரியாதை தான் இருக்கணும். ஓகே நம்ம டேம் பண்ணியாச்சு. ஸோ டேமிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கமல் கழுதையை பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில ஒருத்தர் இணைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த கழுத பேர் என்னன்னா வந்து கழுதேஷ். என் பேர் இருக்கிற ஸ்கில் நல்லா இருக்கலடா, சூப்பரா இருக்கு. உனக்கு ஏதாவது பேர் வைக்கணுமா என்ன? வேணாம் வேணாம், சூப்பரா இருக்குன்னு சொன்னா வேணாங்கிற எனக்கு வச்ச பேரே போதும். நான் ஆகாஷ் பட்டுக்கிற பேரு நான் தானே வச்சேன். சூப்பரா தானே இருக்குது. ஆகாஷ் பிக் பிரெயின் பண்ணிடுவோமா? போ 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 போ. ஸோ பிக் பிரெயின் நாங்கள் எது சொல்லணும்? டே 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 நீ தூங்குடா. இப்போ தானே உங்க பிக் பிரெயின் சொல்லி ஒன்று கொஞ்சம் அறிவழியா பேசினேன். நீ தூங்கணும்டா. கேவல இருக்குது. நான் எங்கேயோ இருக்கேன். நான் டே ஏ ஏய் பிக் பியோட அம்மாடா. இங்க இருக்க போறேன். செத்துறாங்க. நான் சாக மாட்டேன். அம்மா பிக் பியை பார்த்துட்டேன். தம்பி தம்பி நீலாம் எனக்கு தேவையில்ல. நீலாம் எனக்கு ஆளே கிடையாது. நீலாம் ஒரு ஆள்னு வந்து நீலாம் சண்டை போட்டு அப்புறம் ஓட்ட செத்து எனக்கு அசிங்கமாயி இதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை. நாலு எச்பி இருந்தாலும் அதை நான் எப்படி சொல்றது நல்லபடியா வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன என்ன நான் சொல்றது? கிரீப்பு குட்டி கிரீப்பு குட்டி இங்க வர்றது சீன்லாம் இந்த ஆகவே ஆக கூடாது. நோவே ஓகே ஓகே ஓகே. விளங்கிருச்சு விளங்கிருச்சு விளங்கிருச்சு. போச்சு போச்சு போச்சு. ரைட் கிளிக் பண்ண மறந்துட்டேன். ஆகாஷ் ஆகாஷ் பிக் பிரெயின் பண்றா. கஷ்டப்பட்டு நானே போயிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கியா? நினைச்சண்டா நினைச்சண்டா டே, நீ இப்படி பண்ண முடியும்னு நினைச்சண்டா. திருப்பி போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு காட்டுறேன். கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்க. நீ கஷ்டப்பட்டு போவே வேணாண்டா, நானே போய்க்கிறேன். போயிட்டு பாப்போம். டே ஆகாஷ் தூங்குடா. ஸோ பொருள் கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ தூங்கியா சரி. ஸோ இப்போதான் வரான். நான் அப்போ கூப்பிட்டேன், இப்போதான் வரான். நானே செத்துட்டு இன்னொரு வாட்டி செத்துட்டு வந்துட்டேன் பொருள் தேடிட்டு.
வெளில போயிட்டு வா. இதான் பிக் பிரெயின் சொல்லி நான் அப்பதுல இருந்து கத்திட்டு இருக்கேன். போ ஓகே வா 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 வா. கொஞ்சம் பொருள் எடுத்தாச்சு கீழே ஆகாஷ். இது இருக்காடா அது பேர் என்னது சீட்ஸ் மெலன் சீட் சொல்லுவாங்களே. ஆமா மெலன் சீட்ஸ். மெலன் சீட்ஸா? ஓ மேப்பா வீச்சி தான் வீச்சி. ஓகே நானும் ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு ஆமா ஆமா தலை எடுக்க எனக்கு ஃபர்ஸ்ட் புரியறானோ. பிக்காக்ஸ் எடுத்துக்கறேன்டா உன்கிட்ட இருந்து. ஆ டைமண்ட் எடுத்துறீங்க? எடுத்துட்டேன்டா. எடுத்த பொருளை திருப்பி கேட்க கூடாதுடா. அது நம்ம தமிழர் பண்பாடு இல்ல அப்படிதானே? கேட்க மாட்டேல்ல? கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். கேட்டுதான் பாரு தந்துடும் பிறப்பி. ஆ ஓகே ஆகாஷ் வாடா வாடா வாடா. சாக மாட்டேன் இனிமே பாத்துக்கலாம். நீ நான் கீழே வந்து அந்த வீட் சீட்ஸ் கொடுத்துரு. ஓகே சோ ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா வந்து என் தம்பிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஆகாஷ் உனக்கு அந்த கிஃப்ட் வேணுமாடா? வேணுமா? வா இங்க வா. உனக்காக செலவு பண்ணி இந்த ஒரு ஒர்க் பிளாக் நான் கஷ்டப்பட்டு ஓன் செஸ்ட் இருந்து எடுத்ததை வைக்கிறேன். ஏன் இல்லை இது உனக்காக பாத்தீங்கன்னா ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்கேன். சோ என்ன பரிசுங்க அது கெஸ் பண்ணுங்க. சோ இதான் பாத்தீங்கன்னா பரிசு. சோ என்ன பரிசுங்க அது கெஸ் பண்றான். நீயே கெஸ் பண்றான். கெஸ் பண்ணு சார். நல்ல கிஸ்ரா இந்த மாதிரிதான் நீ இருக்கணும். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்துருக்கேன். சோ இனிமே நீங்க பாத்தீங்கன்னா என் கூட விளையாடும் போது எப்போ என்கிட்ட கேப்பல ஏதாவது ஜோக் சொல்லி கொடுங்க ஜோக் சொல்லி கொடுங்க கேப்பல. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நீங்க என் தம்பிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட். சோ அவனோட பர்த்டேயோட பர்த்டே கிஃப்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். சோ ஆல்ரெடி அவனை சர்ப்ரைஸ் பண்ணும். சோ அதுக்கு மேல உனக்கு ஒரு புக். சோ இந்த புக் தான் பாத்தீங்கன்னா நான் என் தம்பிக்கு பாத்தீங்கன்னா அவன் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுக்கு போறேன். சோ ஜோக் புக் ஆகாஷ் உனக்கு தேவைப்படும் இல்லடா? தெரியுதா தேவைப்படுமா? இந்த புக்கை பார்த்து சொல்லு இந்த புக் உனக்கு தேவைப்படும்ல. சூப்பர். சோ இந்த புக்கை வேணுமோ பார்த்த மாதிரி. ஓகே சோ இந்த புக்ல பாத்தீங்கன்னா இனிமே யாரும் சொல்ல முடியாது உன் வீடியோல ஜோக் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணு இருக்கா இந்த பையன் இருக்கா. சோ இந்த பையன் பாத்தீங்களா காமெடிங்கிற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சோ இனிமே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து யூடியூப்லயே ஃபன்னி வீடியோ இதான். சோ என்ன ஜோக் நான் வச்சிருக்கல. சோ இது மாதிரி யாராவது உங்ககிட்ட வச்சிருக்காங்களா? சோ நான் ஒரு ஜோக் புக் வச்சிருக்கேன். இது ஒரு ஜோக் படிச்சு ஏ ஆகாஷ் இது ஒரு ஜோக் படிச்சு நம்ம இந்த வீடியோ இருக்கதே ஃபன்னி வீடியோ மாத்திடலாமா? ஏதாவது ஸ்டார்ட் ஸ்டாப் சொல்லு. ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் சொல்லு. நிறைய கேஸ் இருக்கு. ஓகே எத்தனை சிலிண்டர் ஆகும் டாக்டர்? இது ஒரு டாக்டர் பேசுற ஜோக்கு. எப்படி சமக்க முடியாடா? சமக்க முடிய ஜோக் புக் தானே இது? ஆமா ஜோக். இல்ல சிரிப்பு தானே வருது ஆகாஷ்? உண்மையில சிரிப்பு தானே வருது? ஆமா நிஜமாவே சிரிப்பு வருது. ஓகே சோ இந்த ஜோக் பத்தின உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லி பார்த்தா வயிறு வலிக்கு வலிக்கு சிரிக்கலாம். சோ எதுக்கும் ஹாஸ்பிடல் இருக்கா செக் பண்ணி பார்த்தோம். ஓகே ஆகாஷ் உங்களுக்கு எதுவும் ஆகல? எனக்கு எதுவும் ஆகல. ஓகே சோ யூடியூப்ல ஃபன்னி வீடியோ இதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ஜோக் புக்லாம் வாங்கி வச்சு உங்களுக்காக நான் ஜோக் பிராக்டீஸ் பண்ணிருக்கேன். இதுக்காக நீங்க மறக்காம லைக் பண்ணி தெரிக்க விடுங்க. ஓகே ஏ வாடா வாடா. ஜோ இந்த கிஃப்ட் புடிச்சிருச்சா ஊர்ல வந்து பார்த்தோம் போது உனக்கு கொடுத்துறேன். திருப்பி அந்த கலர்ல வளரும் மேஞ்சேஸ் கவலைப்படாத. ப்ரோ என்ன ப்ரோ மானை மட்டும் கூலா விட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அதையும் விட மாட்டேன். பால் குடிப்பேன் மாடிக்கிட்டு ஃப்ரெஷ் பால். நீ கொடு நீ கொடு நீ கொடு நீ கொடு நீ கொடு நீ கொடு. ஆகாஷ் வாடா கொடுத்துட்டியாத? ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போலாம் வேற இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டலாம். சோ இந்த ஆகாஷ் உங்ககிட்ட இருக்காடா சேடல் இருக்காடா? சேடல் இல்லையா? இல்லையா நீ இருக்குன்னு கேட்டு ஏதாவது கொடுத்துருக்கியாடா? உங்க அண்ணன் ஜோக் புக்ல கொடுத்துருக்கேன். ஆகாஷ் டெய்லி ஒரு ஜோக் சொல்ற. சோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜோக் வேணும்னு சொல்லுங்க. சோ இனிமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜோக் சொல்லலாம். இந்த புக் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு புக்ல ரெண்டு புக் இருக்கு. ரெண்டு புக் நிறைய ஜோக்ஸ். அது பாத்தீங்கன்னா சுட சுட இந்த ஜோக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ சிரிப்பு இமேஜ் வேற போட்டுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து இருக்க சரி நீ வரியா கூட? எங்க போறீங்க? எங்க போறேனா? போகும்போது எங்க போறேன்னு கேட்டா விளங்குமா? போங்க. சரி விளங்கும் வா. நான் வந்து இதுக்கு போறேன்டா வா. நான் இப்ப பேரட் டைம் பண்ண போறேன்னு தெரியாது. ஏண்டா ஏண்டா அங்கிட்ட
என்ன பேரட் டீம் கஷ்டம் சொல்லி அப்படியே போயிட்டு காரணம் சொல்ல மாதிரியா நீ போயிட்டு கொஞ்சம் வராத ஏ ஆகாஷ் நான் டைமண்ட் மைனிங் பாத்துக்கிறேன் நீ போய் பேரட் கண்டுபிடி போ போறியா போய் கண்டுபிடி போ யாக்கசே. நான் ஹோ எது கேட்டா வந்து ரொம்ப நேரமா இது பண்ணு நினைச்சிருந்தேன், இது நான் பண்ணவே இல்லை அதுக்குதான். சரியா உனக்கும் பண்றேன். சரி விடு, இதோ நீ எனக்கு எடுத்து கொடுத்த பாத்தீங்கன்னா உனக்கும் இது பண்ணி விடுறேன். நல்லா இருக்குல்ல, ஒரு பாதை நமக்கு மட்டும். நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இப்ப அப்படியே டாக் ஹவுஸ்க்கு போறதுக்கு ஒரு பாதை. ஐயோ இப்படி வச்சுக்கலாம், இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி போகணும் ஏன்டா. சரி ஓகே, ஸோ இதுதான் ஓகே கேட்டேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ண போகலாம். ஸோ மைனிங் எப்படி நம்ம பண்றது நீங்க கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் டார்ச்சஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தேவைப்படும், இருபது நிமிஷம். லாவா இங்கடா கிடைக்கும், லாவா இருந்தா தான் புத்தகம் பக்கத்துல டைமண்ட் கிடைக்கும். ஸோ ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்கு லாவா இருந்தா டைமண்ட் கிடைக்கிறதுக்கு. டே ஆகாஷ் ஒன்னும் கிடைச்ச வாடா தெரியல, நீ அதை கொண்டு வாடா ஐரா அம்சண்டா. இங்க தண்ணி இருக்கு, தண்ணியில குதிக்கலாம். குதி டே ஆகாஷ் கிடைச்சிருச்சா? ஏ சத்தியமா தண்ணியில குதிக்கலாம் சொல்லி 360 பண்ணிட்டு சரி கிடைக்கலாம் சொல்லாதானே எதிர்பார்த்திருந்தேன். பட் ஆனா ஆண்டவன் நமக்கு அப்படி விடல. ஓகே நமக்கு கிடைச்சிருச்சு, ஓகே பாதுகாப்பாதான் இறங்கி ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட தடங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை டைம் எத்தனை 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 ஒன்னு ரெண்டு ரெண்டு தானா? சரி அவ்வளோ லக்கு இல்லை போலியே. வேற ஏதாவது கிடைக்குமா? ஸோ கொஞ்சம் ஹெச்பி கார்டு ஏதாவது அடிச்சுக்கிறப்ப அப்போ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓ இத்தனை காபன் சொல். ஸோ மைனிங் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருச்சு பாருங்க, 64. அப்போ நம்ம எவ்வளோ தோண்டிருப்போம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம் இந்த டைமண்ட் கிடைக்க. ஆகாஷ் நானும் வீட்டுக்கிட்டே தான் தோண்டேன், எனக்கு கிடைக்குது உனக்கே கிடைக்கல தெரியல, எல்லாம் கொழுப்புடா. டைமண்ட் வேற கிடைச்சி, இது வேற கிடைச்சிருக்கு கோல்டு. ட்ரேட் பண்ண வச்சுக்கலாம். ஏய் கோல்டு இவ்வளோ கிடைக்குதுரா? தெரியாது. ஓகே ஆவா. கோல்டுனா இத்தனை கிடைக்குது, இதே மாதிரி டைமண்ட் கிடைச்சா நான் பாட சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. ஒரு வழியா பாத்தீங்கன்னா டைமண்ட் கிடைச்சி பாத்தீங்கன்னா வந்து ஜாலியா பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் செஞ்சுக்கலாம். ஆகாஷ் கொஞ்சம் தேவையில்லாத தான் இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்பவுமே தேவையில்லாத பண்ணுவீங்க. கேக்குது, ரெண்டு வாட்டி சொல்லி அழுத்தி சொல்ல தேவையில்ல. சரி வரேன் இரு. ஓகே நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாப்போம், வீட்டுக்கு போயிட்டு பாப்போம். நீ பேரட்ட அலங்கி குலுங்காம கொண்டு வா வீட்டுக்கு வா. ஓகே போயிட்டு பாப்போம். ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த பெட்டியும் பாத்தீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா இது கொடுத்துட்டேன். அது என்னது பீச் இது செல்லக்குட்டி வாமா. ஏய் ஆகாஷ் உட்காருதுடா செல்லோண்டா, செல்லக்குட்டி ஐநா சார் இருக்கு பா. அது அப்படியே அச்சசலா நல்லா கரெக்டா புடிச்சிருக்கான். ஆகாஷ் நீ வீட்டு கொடுத்தே இல்ல. ஏய் தள்ளிப்படா தள்ளிப்படா தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. பிக்பி வராத, எங்க ரெண்டு பேரும் நடுவுல 1000 இருக்கும். டேய் என்னடா காபூல் சொன்னீங்க உடஞ்சு கிடக்கு. ஓ அன்கிரவுண்டா, என்னடா பண்ற? இல்ல இல்ல வராதீங்க, இத நம்ம அடுத்த பார்ட்ல ரிவீட் பண்ணலாம். என்னடா அடுத்த பார்ட்ல ரிவீட் பண்ணலாம் இத. ஓகே சோ நாங்க அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மைனிங் ஏதோ ஏதோ பண்றான், ஏதோ பண்ணட்டும். சரி ஓகே. ஏய் ஆகாஷ் நீங்க எங்க சரிட்டாடா மியூசிக் பாக்ஸ? இங்க ஒன்னு செய்யுங்க. சரி ஓகே. சோ மியூசிக் பாக்ஸ் எப்படி செய்யணுங்கறத பாருங்க. சோ எனக்கு தெரியும் என்ன டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும்ங்கிறது. ஆகாஷ் ஜூக் பாக்ஸ், ஜூக் பாக்ஸ் எப்படி செய்யணும் வந்து இப்ப நம்ம இப்படி வந்து ஏண்டா டேய் அவ்வளோ கஷ்டப்பட்டு டைமண்ட் எடுக்க தெரிஞ்சு எனக்கு ஒரு 1 2 3 4 5 6 7 8 பிளாங்க் எடுக்க தெரியாதா? எங்க செல்லக்குடி வாடா. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கு பாருங்க நல்ல பேரை சொல்லுங்க. ஏன்னா வந்து இது நம்ம ஷோல்டர்ல உட்காந்துருக்கு, அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கு. நம்ம நாய் கூட நம்ம தலைவனா தான் இருக்கும். ஸோ பூனை எங்க கூட எப்பனா வந்து கொஞ்சம் சோம்பேறி தான் இருக்கும். உங்களை மாதிரி உங்களை மாதிரியா? ஸோ என்னோட பூனை எதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் தி பூனை பார்த்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தீங்க குழந்தை மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுறேன்னு க்யூட்டாக இருக்கல குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இது தூங்கிட்டு இருக்கு. ஸோ இதை நான் டிஸ்டர்ப் பண்ண வரும்ல போய் தூங்க போ.
சோம்பேறி சொன்னோட முறைச்சு பாக்குது. ஏய் என்னடா அயன்காலம் இங்க வந்துட்டே இருக்கான், ஆகாஷா நான் பிளாங்க் போட்டு உடச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் சீக்கிரட்டா? இல்ல இல்ல என்ன பண்றக்க போ, எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் எனக்கே தெரியாம. என்னடா ஆகாஷ் திருப்பி கண்ணை மூடிட்டு ஏதாவது வரட்டடக்கில? ஓகே இப்ப வாடா செல்லக்குட்டி வா, யாகாஷ் வெளில வந்தாடா. இருக்கும் ஒரு நிமிஷம், இல்லைன்னா நான் இதுக்கும் மேல பிக் பிரியன் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னமோ கெட்டு போனா சாப்பிடுங்க, கெட்டு போனதான் சாப்பிடக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு வாந்தியில போனாலும் சாப்பிடுவேன். என்னன்னா வந்து இப்ப டக்குன்னு வந்துட்டு செல்லக்குட்டி இங்க ஒருத்தவா. ஏய் செல்லும் செல்ல 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 செல்லும் அங்க வா அங்க வா அங்க மாடிக்கிட்ட போத. இப்பதான் சரி, வா 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 வந்தே ஷோல்டர்ல உட்காந்துக்கடா. ஈஸியா டைமண்ட் வேணா வீட்டை வச்சு போறேன், ஏன்னா உன்னை நான் மதிக்கிறேன். ஓகே நம்ம என்னன்னா வந்து இனிமேல் நம்ம வந்து என்சேட் பண்ண போறோம், ஏகப்பட்டது பண்ண போறோம், சில பேர் சீக்ரெட் பேஸ் நிறைய பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ஸோ அதான் பண்ணலாம். ஸோ ஜூக் பாக்ஸ் இங்கே வச்சிடலாம், ஓரளவுக்கு மீடியமா. ஓகே இங்கே வச்சிடறேன். செல்லும் இங்கே வந்து உட்காந்துக்கடா, இங்கே வந்து உட்காந்துக்கோ. நீ எங்கடா போச்சுது, எங்கே போச்சு, எங்கே போச்சு செல்லும்? இருக்க வெளியில வெளில இருக்கா? வீட்டுக்குள்ள கூப்பிடாத, சின்ன பசங்க நிறைய பேர் ஒண்ணு மனசு கெடுக்க பாப்பாங்க இந்த மாதிரி சின்ன பசங்க. எங்கிட்ட வா, இப்ப யார்ட்ட வருவ யார்ட்ட வருவ? நான் தானே கொடுக்கறேன், நான் தானே கொடுப்பேன், நான் தானே கொடுப்பேன், நான் தானே கொடுப்பேன். வா வா வா, வாங்கிக்கு பாருங்க. அவனும் புறம் பிடிச்ச வீச்சிட்டு வச்சிருக்கான், அவன்கிட்ட வராதுரா, உண்மையான பாச இருக்கவங்க கிட்ட தானே வரும் அது. வா 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 வா, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ஜூக் பாக்ஸ் வந்து மியூசிக் போடுறேன். ஆகாஷ் பாட்டு பேரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி அங்கேயே கொஞ்சம் ஓகே. இந்த பாட்டு ஒன்று பிடிச்சிருக்கா, ஸோ இந்த பாட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடும். ஸோ இது இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இவன் எப்படியாது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கு இன்னும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ஜங்கிள் ஃபாரஸ்டா அது அங்கே தானே இருக்கும். ஏண்டா ஓ ராக் ராக் இசைக்கு நீ வந்து தலையாட்டாமல் கேட்க மாட்டேன், ஏண்டா இப்படி பண்ற? சரிவா இந்த வீடியோ ஆ சில உனக்கு பிடிச்சிருக்கா இந்த பாட்டு சொல்லு, உனக்காக தான் பிடிச்சிருக்கேன் கே ரெக்கே ஆட்டி சொல்லிடுச்சு. டேய் ஆசமா போறோம், ஏன்டா இப்படி பண்ற? வா வா வாங்க 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 வா. ஓகே சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தெரிவிக்க வைங்க. வட வட என் ஷோல்டர் வந்து உட்காந்துக்கோ, அவுட்ரோக்கு நல்லா இருக்கும், வந்து உட்காருவா. வா 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 உட்காருவா. ஆகாஷ் கத்தி நீ ஓரமா வச்சிரு, மீனை கொண்டேன். ஓகே சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, விமல்ஸ் கேம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வேற ஏதாவது நான் வீடியோ போடணும்னு அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா போனா எப்படியாவது ஒரு பேரட்டை டேம் பண்ணி வச்சிருவோம், ஏன்னா இவனுக்கு இது பாருங்க கண்ணு உறுத்திட்டே இருக்கு திருட்டு பயில. அதுதான் உன் கரெக்டா திருட்ட ஸ்கின் கொடுத்தேன் போலீஸ் திருட்டன தடுக்க. சோ இப்ப இந்த பறவை பார்த்தீங்கன்னா திருடலாம் பிளான் போடுவோம். சோ அதனால பாத்தீங்கன்னா போலீஸா நின்று பாத்தீங்கன்னா வந்து திருடலாம் பாக்கலாம். சோ என்ன பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் எல்லா அனிமல்ஸ் ஏன்டா பாஸ் மார்க் பண்ணி தெரியும். அண்ணா கூட்டு போங்க, இப்ப டான்ஸ் ஆடுதான் உள்ள கூட்டு போங்க. ஓ அப்படிங்கிறியா, என்ன இவங்களும் வரான்?
டேய் 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 உன்னை கூப்பிட்டாமலே நீ வரியடா, எத்தனை வாட்டி உன்னை கொண்டு கொண்டு என்ன வச்சிருக்க போயிட்டான். டேய் டேய் அவன் அனுப்பாதடா, அவன் அனுப்பாதடா, இரு இரு என்ன இருக்கு என்ன இருக்கு. ஏய் பர்பிள் பர்பிளா, பர்பிள் ஸ்பெல்லிங் தெரியாது உனக்கு, பர்பிள். ஏய் யோயோ நாசமா போறோங்களா, டேய் 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 ஏன்டா, வாங்க வாங்க வா. ஆன் டிஸ்க திருப்பி ப்ளே பண்றா, டிஸ்க தே ஓம் சார் ஓம் சார் ஓம் சார் ஓம் சார் ஓம் சார். என் பறவை கண்ட இறக்கி விடுங்க, இறக்கி விடுறது எப்படி இறக்கி விடுறது தெரியல தெரியலையா. பாட்டு ப்ளே பண்ணிட்டியா, பண்ண போற. அப்ப என்ன நீ வச்சிருக்க? இப்ப போடு போட்டேன். ஏய் எப்படி அடுத்து பாருங்க. சூப்பர். ஏய் டப்பா குத்துல போகுது, தங்கா மாதிரி ஊதாரி புட்டு கிட்ட நீ. சி இந்த பாட்டுல அந்த ப்ளே ஆகாது. ஓகே சோ பிடிச்சிருச்சா சொல்லுங்க, என்னடா அப்படி வச்சிருக்க உனக்காக. நெக்ஸ்ட் வீடியோ பதுக்கி வைக்கிறான். பதுக்கியாடா வைக்கிற டேய், உள்ளதுக்கு போனீங்க ஏன் தெரியாம வழி பண்றல, எனக்கே போட்டல. சரி ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம், பை பை. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்க, பை.